ஹலோ கைஸ், நம்ம எல்லாருக்குமே பார்க்க அழகாகவும் அப்பியரன்ஸ் வைஸாக ரொம்பவே குட்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்க முன்னாடி நம்ம போய் நிற்கிறோம்னா முதல்ல பேசுறது நம்மளோட அப்பியரன்ஸ் தான். அதை தான் முதல்ல பார்ப்பாங்க. அதனால நம்ம கண்டிப்பாக அதில் சில கவனத்தை செலுத்தியே ஆகணும். நம்ம அப்பியரன்ஸை பற்றி பேசுகிறப்போ அதில் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை ஆட் ஆகும். அது என்னென்னா, பாடி லாங்குவேஜ், ட்ரெஸ் கலர் காம்பினேஷன், பாடி ஹேர் ரிமூவல் இப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அழகு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத தாண்டியும் அப்பியரன்ஸ் மேலே ப்ரெசன்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி நம்ம அப்பியரன்ஸ் அண்ட் லுக்கை ப்ரெசன்டபுளாக வச்சுக்க ஒரு 10 டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆர்ட் ஆஃப் டாக்கிங். நம்ம முதல்ல ஒருத்தவங்க முன்னாடி போய் நின்னா அவங்க நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி போட்டிருக்கோம் தான் பார்ப்பாங்க. அதனால நம்ம கரெக்டாக நம்ம ட்ரெஸ்ஸை போடணும். பாய்ஸ் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணும் பொழுது அவங்க கரெக்டாக டக்கிங் பண்ணி வச்சுக்கிறது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதுலேயும் சேட் பட்டன் கரெக்டாக பெல்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதுதான் கரெக்டான பொசிஷன். அதுக்கப்புறம் அந்த இன் பண்ண ஷர்ட்டுக்கு 1 inch வெளியே இருக்கிற மாதிரி இருக்கணும். அது இன்னுமே நம்மளை அழகாக காட்டும் அண்ட் நமக்கு அது இன்னும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் கொடுக்கும். கேஷுவல் ஷூ ஜீன்ஸ்க்கு போடுறீங்கன்னா ஒரு 2 inch மடக்கி ஷூ போட்டுக்கோங்க. ஸ்வெட்டர் மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் ஜென்டிலாக அதை இன் பண்ணிக்கோங்க. மற்ற நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு நாம மெனக்கிடணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதை முன்னாடி இன் பண்ணி வச்சா இன்னும் பார்க்க கிளாஸாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா ஃபேஸ் எக்ஸசரிஸ். ஆமாங்க, நம்ம முகத்தையும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு எது செட் ஆகும்னு பார்த்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் முன்ன மாதிரி கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்கள கிண்டல் பண்ணுறதுலாம் இல்லை. கண்ணாடியும் இப்போ எல்லாரோட லைஃப்லையும் ஒரு பார்ட்டாகவே ஆகிடுச்சு அண்ட் இப்போ அது ஒரு ஃபேஷனாகவும் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற கிளாஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரௌன், பிளாக், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் ஃபேஸ் இன்னுமே அழகாக லுக்காகவும் இருக்கும். நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி, அதாவது நம்ம இந்தியன் ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி இங்கே நாங்கள் காட்டியிருக்க இந்த சார்ட்டை பார்த்து கிளாஸ் வாங்கிக்கோங்க. பட் டார்க் கலர் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது இன்னுமே ஃபேஸ்க்கு செட் ஆகாத மாதிரியே காட்டிடும். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு கரெக்டாக சூட் ஆகக்கூடிய சைஸில் கிளாஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வரிசையில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா ஹேர் ரிமூவல். தேவையில்லாத ஹேர் நம்ம உடம்புல ஃபேஸில் இருக்கிறதுனால அது நம்ம பியூட்டியை இன்னும் ஸ்பாயில் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் நம்ம நோஸ் ஹேரில் கரெக்டாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அண்டர் ஆர்ம் ஹேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். கட் ஷர்ட் ஆர் கட் டிஷர்ட் போடும்பொழுது உங்கள் எல்போ வர இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் கழுத்து பக்கம் இருக்கக்கூடிய ஹேரை கூட கரெக்டாக ரிமூவ் பண்ணிடணும். பியர்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா அது பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஃபீலாக கொடுக்காது. ஸோ 30 days to 40 days ஒன்ஸ் அதை நீங்கள் சரியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முகத்தில் வளரக்கூடிய தேவையில்லாத முடி நம்ம வெட்டுறது நமக்கு எப்பவுமே நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் ஐப்ரோ, ஃபோர்ஹெட்ஸ், அதில் வளரக்கூடிய முடியெல்லாம் த்ரெட்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்க அனாவசியமான எந்த ஒரு விஷயமே தேவையில்லாதது தான். ஒரு மனுஷனுக்கு சிரிப்பு ரொம்பவே முக்கியம். நம்ம யாரை பார்த்தாலும் முதல்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சிரிக்கிறது தான். அது நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை பார்க்கக்கூடிய எல்லாரையுமே ஸ்பெஷலாக ஆக்கிடுது. அப்படிப்பட்ட அந்த சிரிப்பு மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம டீத் பிரகாசமாக இருக்கணும். ஸோ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டிப் என்னென்னா ப்ரஷிங். ப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி கோக்னட் ஆயிலை வச்சு உங்கள் வாயை கொப்பிளிங்க. ஆமாங்க, நம்ம ஆட்லெலாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல்லு இன்னும் அதிகமாக கரை இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண கற்றுக்கோங்க. நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி ப்ரெசன்டபுளாக காட்டுறது, அதை பற்றியான டிப்ஸை பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஹைட்டு தான். பொதுவாகவே எல்லாருக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்லிஃப்டட் ஷூ அப்புறம் ஷூ பேட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் இதெல்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்குது. ரொம்ப பெக்கியாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் போடுறது எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லூஸான ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் வியர் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹைட் அண்ட் பாடி சைஸ் கம்மியாக காமிக்கும். ஸோ அதை மாதிரியான ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக டார்க் கலரில் ஸ்லிம் ஃபிட் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இது உங்களை லீனாகவும் கொஞ்சம் ஹைட்டாகவும் காமிக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அழகாகவும் ஹைட்டாகவும் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி தான். பாசிட்டிவ் திங்கிங் இருக்குன்னா பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக லைஃப்பில் வெற்றி அடையிறது எப்படி, இதை பற்றி எல்லா இடத்துமே நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? நிறைய ட்ரைனர்ஸ், நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இதை பற்றி இருக்கும். இந்த பாசிட்டிவ் திங்கிங் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடும், பாசிட்டிவ் திங்கிங் நம்ம லைஃபினுடைய சக்ஸஸுக்கு எப்படி யூஸ் பண்ணிடும், இதை பற்றியெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸ் உருவாயிடும், இல்லைன்னா அது வராது. அதுக்காக நமக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் இருக்குது, அதுதான் த சக்ஸஸ் த்ரூ பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ற புக். ஆனால் இந்த புக்கை நம்ம எப்படி படிக்கும், அது இங்கிலீஷில் தானே, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. நம்ம குக்கு எஃப்எம்ல, நம்ம தமிழ் மொழியில் இந்த புக்கினுடைய ஆடியோ புக் அவைலபிள் தான். இந்த புக்கு கேட்ட அந்த மொமெண்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த விஷயம் சொல்லணும்னு நான் நினச்சேன். உங்களுக்கு இப்போ இந்த ஆடியோ புக்கும் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸும் அன்லிமிட்டடாக ஆக்சஸ் பண்ணணும்னா குக்கு எஃப்எம் உங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி
குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துடும். அதாவது வெறும் 49 ருபீஸுக்கு உங்களுக்கு அந்த அன்லிமிட்டட் ஆக்சஸ் கிடைச்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா? இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் பின் கமெண்ட்லும் கொடுத்துருக்கிற குக்கு எஃப்எம்னுடைய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த சின்ன ரைட்டில் அந்த 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து திருப்பி வீடியோக்கு வாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பாடியோட போஸ்டர். அப்பியரன்ஸ் வைஸா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பர்சனோட போஸ்டர். மற்றவங்க உங்கள் கூட அட்ராக்ட் ஆக நீங்கள் உங்களை எந்த மாதிரி மற்றவங்க கிட்ட காட்டுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மற்றவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகும் பொழுது ரொம்ப கான்ஃபிடென்ஸோட கை நீட்டி கை கொடுக்கணும். கூன் போட்டு எப்போவுமே உட்காரவோ நிற்கவோ செய்யாதீங்க. எப்போவுமே ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் முதுகை வச்சுக்கோங்க. நிமிந்தே இருங்க. உங்கள் செஸ்ட்டை போர்டாக வச்சுக்கோங்க. ஹேர் களைஞ்சிருந்தா ஜெல் யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போடவே போடாதீங்க. சூட்டபிளாக இருக்கக்கூடிய கலர்ஸில் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. உங்கள் போஸ்டர் தான் உங்களை மற்றவங்க முன்னாடி உங்களை இன்னும் கெத்தாக காட்டும். ஆனால் நம்மள நிறைய பேர் மற்ற எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சு இதில் கோட்டை விட்டுருவோம். அதனால உங்கள் பாடி போஸ்டரில் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சில பேருக்கு நேச்சுரலாகவே பாடி கொஞ்சம் பெண்டான மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான பீப்புள்ஸ் கண்டிப்பாக ஜிம் போயே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் செய்கிறது மூலமாக கூட உங்கள் பாடி போஸ்டரை பெர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா ஃபேஸ் கேர். ஆண் பெண் அப்படிங்கிறத தாண்டி ஃபேஷியல் கேர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம முகத்தை நம்ம எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே கிளியர் ஸ்கின் வேணும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பான ஒரு விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்ல தண்ணி குடிக்கணும். நம்ம கிளியர் ஸ்கின்னுக்கு வாட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால தண்ணி நிறைய குடிங்க. இப்போ சம்மர் சீசன் வேற. கிளியர் ஸ்கின்னை தாண்டியும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள், பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் மாற்றணும்னா தண்ணி அதிகமாக குடிங்க. எக்ஸ்ட்ராவாக ஃபேஸ் கேர் பண்ணும். தண்ணியில் அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் உங்கள் முகத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸை நல்லாவே மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் வெளியே போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒன்று. அதனால நம்ம ஸ்கின் ரொம்பவே டேன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்ன சின்ன ரெமிடியை வீட்லேயே ட்ரை பண்ணுங்க. ஃபேஸ் பேக் போடுங்க. உங்கள் ஃபேஸை க்ளோவாக கிளியராக வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் இல்லாத ஆளே இல்லை. நம்மளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இப்போல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம சோஷியல் மீடியாவை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த சோஷியல் மீடியாவை நம்ம ரொம்பவே கரெக்டாக, டீசெண்டாக, ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கணும். பயோவில் வைக்கிற ஃபாண்ட் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி டீசெண்டாக இருக்கணும். உங்கள் சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற மாதிரி போடுங்க. நீங்கள் தனியாக போஸ்ட் போடுற மாதிரி இருந்தால் சேட்லெஸ்ஸாக போடாதீங்க. ஓவர் ஃபில்டரோட ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பாலிடிக்ஸ் பற்றியான போஸ்ட் போடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 18+ கண்டென்ட் அப்லோட் பண்ணாதீங்க. அது உங்களை பற்றின ஒரு பேடான இமேஜை க்ரியேட் பண்ணிடும். ஸோ சரியான முறையில் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களோட அனதர் ஃபேஸ். ஸோ யூஸ் இட் ப்ராப்பர்லி. டிப் நம்பர் 8. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிப் என்னென்னா ஜெஸ்டர். ஒருத்தவங்க நம்ம ஜெஸ்டரை வச்சு கூட நம்மளை கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒருத்தவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. ஒரு சின்ன ஸ்மைலை உங்கள் உதட்டிலேயே வச்சுக்கோங்க. உங்கள் கையில் ஆக்ஷனை வச்சே பேசுங்க. கொஞ்சம் முகத்தில் எக்ஸ்ப்ரெஷனாக வர வச்சுக்கோங்க. மற்றவங்க உங்ககிட்ட பேசும்பொழுது வேறு எங்கேயும் பார்க்காம அவங்க கண்ணை பார்த்து மட்டுமே பேசுங்க. எதிரில் இருக்கக்கூடியவங்கள ஸ்டேர் பண்ணாதீங்க. முக்கியமாக சையாக ஃபீல் பண்ணாதீங்க. கண்ணை பார்த்து பேசுங்க. உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜென்டிலாக திரும்பி பாருங்கள். அகெயின் எதிரில் இருக்கவங்கள பாருங்கள். ரொம்ப நேரம் ஒருத்தவங்கள கண்ணை பார்த்து பேசுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான விஷயம்தான். அதுக்கு நான் ஒரு சிம்பிளான ட்ரிக்கை சொல்லித்தரேன். அது என்னென்னா நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்க கண்ணோட கலர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அது மாதிரி பண்ணுறப்போ உங்களால் ஈஸியாக ஐ கான்டாக்டை பேலன்ஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்க போகிற டிப் என்னென்னா கலர் காம்பினேஷன். ஆமாங்க, நம்ம கலரோட காம்பினேஷன் ரொம்பவே ஒரு முக்கியம். எப்போவுமே நியூட்ரல் கலராகவே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதாவது நியூட்ரல் கலர் அப்படின்னா ரொம்பவே லைட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ். இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாமே நியூட்ரல் கலர்ஸ் தான். இது மாதிரி கலர்ஸில் ஷேட்ஸை செலக்ட் பண்ணி போடுங்க. நியூட்ரல் கலர்ஸில் சட்டை போட்டால் நான் நியூட்ரல் கலர்ஸில் பேண்ட் போடுங்க. அதாவது பிரைட்டாக இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ப்ரௌன் இது மாதிரியான கலர்ஸில் பேண்ட்ஸை வியர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் கலர்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ட்ரெஸ் கலர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சூட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டிப் என்னென்னா எக்ஸ்ட்ரா எக்ஸசரிஸ். ஆமாங்க, சில நேரம் எக்ஸசரிஸ் கூட ஆண்களுக்கு அழகு சேர்க்கும். ப்ரௌன் ஷூ அண்ட் ப்ரௌன் பேண்ட் அண்ட் நியூட்ரல் ப்ரௌன் எக்ஸசரிஸ் எல்லாம் பார்க்க உங்களை இன்னுமே ஜென்டில் லுக்காக காட்டும். பொதுவாகவே மற்றவங்க கிட்ட வாசனை அப்படிங்கிறது ஒரு நல்ல இம்ப்ரெஷனே கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக பர்ஃப்யூம் அடிச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அதிகமாக பர்ஃப்யூம் அடிக்கிறது, கையில் பேண்ட் போடுறது, ரிங் போடுறது எல்லாம் ஒரு விதமான தப்பான இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜென்டிலாக இருக்கிற எக்ஸசரிஸை வியர் பண்ணிக்கோங்க. இனிமேல் அவாய்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அது என்னென்னா சாண்டல் ஷாக்ஸ் போடுறது, வாட்ச் போட்டிருக்கும் பொழுது பேண்ட் போடுறது, ஃபுல் ஷூட்டில் இருக்கும் பொழுது பேக் பேக் போடுறது, ஃபேட்டான வேலட் வச்சுக்கிறது, ஸ்குவேர் டோ ஷூ போடுறது, அதெல்லாம் அவாய்ட்
பண்ணிக்கோங்க. செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதுல முக்கியமா ஆண்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாவே இருக்கும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னுமே உங்களை அழகா ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இந்த 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் உங்களோட அப்பியரன்ஸை ப்ரெசன்டபிளாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.